வணக்கம் இது பொதிகை தொலைக்காட்சியின் வேலைவாய்ப்பு செய்திகள் இனி முக்கிய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்களை பார்க்கலாம் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் மத்திய அரசின் பல்வேறு உயர் பதவிகளுக்கு தேர்வு மற்றும் நேர்காணல் நடத்தி தகுதியானவர்களை பணி நியமனம் செய்து வருகிறது தற்போது இந்திய குடிமை பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட இருபத்து நான்கு பிரிவுக்கான உயர் பதவிகளை உள்ளடக்கிய காலிப் பணியிடங்களுக்கு வரும் மார்ச் மூன்றாம் தேதி வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்கான சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு யூபிஎஸ்சி ஆன்லைன் டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளத்தில் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி முதல் மார்ச் மூன்றாம் தேதி மாலை ஆறு மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் மே முப்பத்தோராம் தேதி தேர்வு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு துறைகளில் இருக்கும் பல்வேறு பணியிடங்களுக்கு எஸ் சி பணியாளர் தேர்வாணையம் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஜூனியர் இன்ஜினியர் சயின்டிபிக் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் ஆபீசர் டெக்ஸ்டைல் டிசைனர் உள்ளிட்ட ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஐந்து பணியிடங்கள் இந்த அறிவிப்பின் மூலம் நிரப்பப்படுகிறது பத்தாம் வகுப்பு முதல் பட்டதாரிகள் வரை அனைவரும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த பணியிடங்களுக்கான தேர்வு ஜூன் மாதம் பத்து பதினொன்று பன்னிரண்டு தேதிகளில் நடத்தப்பட உள்ளது விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இணையதளம் வழியாக மார்ச் இருபதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கவும் விரிவான விவரங்களை தெரிந்து கொள்ளவும் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் எஸ்எஸ்சி டாட் என்எஸ்சி டாட் என் என்ற இணையதள பக்கத்தில் பார்க்கலாம் எல்லை பாதுகாப்பு படையில் சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் போன்ற பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது மொத்தம் நூற்று பதினேழு பேர் தேர்வு செய்யப்படுகிறார்கள் பிளஸ் டூ படித்தவர்கள் சப் இன்ஸ்பெக்டர் பணிக்கும் மெட்ரிகுலேஷன் படித்தவர்களில் ஹெட் கான்ஸ்டபிள் மற்றும் கான்ஸ்டபிள் தரத்திலான பணிக்கும் விண்ணப்பிக்கலாம் விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் குறிப்பிட்ட மாதிரியான விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து நிரப்பி அனுப்ப வேண்டும் விண்ணப்பங்கள் மார்ச் பதினாறாம் தேதிக்குள் குறிப்பிட்ட முகவரிக்கு சென்றடைய வேண்டும் மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ என் இணையதள பக்கத்தை பார்க்கலாம் எய்ம்ஸ் மருத்துவ மையத்தில் உதவி பேராசிரியர் பேராசிரியர் பணிகளுக்கு நூற்று எழுபத்து மூன்று பேர் தேர்வு செய்யப்படுகிறார்கள் பயோ கெமிஸ்ட்ரி பிசியாலஜி ஃபார்மகாலஜி பயாலஜி உள்ளிட்ட மருத்துவ பிரிவுகளின் பணியிடங்கள் உள்ளன இந்த பணியிடங்கள் சார்ந்த முதுநிலை மருத்துவ படிப்புகள் முனைவர் ஆராய்ச்சி படிப்புகள் படித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் ஏப்ரல் ஏழாம் தேதி வரை விண்ணப்பம் செயல்பாட்டில் இருக்கும் விரிவான விவரங்களை தெரிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டபுள்யூம்ஸ் ரிஷிகேஷ் டாட் டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் வங்கிகளின் வங்கி என்று அழைக்கப்படும் ரிசர்வ் வங்கியில் மெடிக்கல் கன்சல்டன்ட் பணிக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது இந்த பணிக்கு பதினான்கு பேர் தேர்வு செய்யப்படுகிறார்கள் நேர்காணல் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் விண்ணப்ப படிவம் தேவையான சான்றுகளுடன் மும்பை ரிசர்வ் வங்கி மண்டல முகவரிக்கு மார்ச் முப்பத்தோராம் தேதிக்குள் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் இது பற்றிய விவரங்களை டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஆர்பிஐ டாட் ஓஆர்ஜி டாட் என் என்ற இணையதளத்தில் பார்க்கலாம் இஸ்ரோ ஆராய்ச்சி மையத்தில் டெக்னீஷியன் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சயின்டிபிக் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு நூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் தேர்வு செய்யப்படுகிறார்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஐடிஐ படித்தவர்கள் என் பயிற்சி சான்றிதழ் பெற்றவர்கள் டெக்னீஷியன் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் அறிவியல் பிரிவில் பட்டப்படிப்பு படித்தவர்கள் சயின்டிபிக் அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கும் டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்தவர்கள் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கும் விண்ணப்பிக்கலாம் விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் மார்ச் ஆறாம் தேதிக்குள் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் டாட் ஜிஓவின் என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் விண்வெளித்துறையின் துறையின் கீழ் செயல்படும் வடகிழக்கு ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் நிறுவனத்தில் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது மொத்தம் நூற்று பத்து பேர் தேர்வு செய்யப்படுகிறார்கள் நேர்காணல் அடிப்படையில் இந்த பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்த முப்பத்தி இரண்டு வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் நேர்காணலில் பங்கேற்கலாம் மார்ச் பதினாறாம் தேதி வரை நேர்காணல் நடக்கிறது இது பற்றிய விவரங்களை டபிள்யூ 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 டாட் என் இணையதளத்தில் பார்க்கலாம் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மேலாளர் துணை பொது மேலாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது இதில் மேலாளர் பதவிக்கு நாற்பத்தி ஆறு இடங்களும் துணை பொது மேலாளர் பதவிக்கு நூற்று இருபத்து நான்கு பதவிகளும் என மொத்தம் நூற்றி எழுபது பணியிடங்கள் உள்ளன மேலாளர் பதவிக்கு கட்டிட பொறியாளர் பட்டமும் கட்டிடத்துறையில் மூன்று ஆண்டுகால முன் அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும் துணை பொது மேலாளர் மேலாளர் பதவிக்கு கட்டிட பொறியியல் பட்டமும் அந்த துறையில் ஆறு ஆண்டுகால அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும் மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் என்ஹெச்ஏஐ டாட் ஜிஓவி டாட் என் என்ற இணையதளத்தில் சென்று பார்க்கலாம் இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் மார்ச் பதினோராம் தேதி ஆகும் மத்திய ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் டிஎஃப் சிசிஐஎல் என அழைக்கப்படும் சரக்கு போக்குவரத்து கழகத்தில் ஐம்பத்து நான்கு பணியிடங்கள் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரிவு உதவி மேலாளர் தகவல் தொழில்நுட்ப செயற்பொறியாளர் உள்ளிட்ட இந்த பணியிடங்களுக்கு சிஏ எம்பிஏ எம்சிஏ எம்டெக் பிஇ பி டெக் உள்ளிட்ட பட்டதாரிகள் தகுதி படைத்தவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க மார்ச் பதினைந்தாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கியுள்ளது இது தொடர்பான விவரங்களை என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் அலுவலக பயிற்சியாளர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு ஊழியர்கள் தேர்ந்தெடுக்கப்படவிருக்கிறார்கள் பொறியியல் பட்டதாரிகளும் பி எஸ் சி உள்ளிட்ட பட்டதாரிகளும் இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு வயது நிரம்பி இருக்க வேண்டும் மார்ச் பனிரெண்டாம் தேதி வரை இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விவரங்களை என்ற இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்ஸ்டிடியூஷன் வந்து ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் ஜே என்ன பெங்களூரில் அமைந்துள்ளது இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆராய்ச்சிகளில் வந்து ஈடுபடணும் அவங்கள மோட்டிவேட் பண்ணணுங்கிறதுக்காண்டி ஃபஸ்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது கெமிஸ்ட்ரி அண்ட் வந்து பயாலஜி இந்த ரெண்டு சப்ஜெக்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து முதலாம் ஆண்டு உள்ள மாணவர்களுக்கு அவங்க வந்து இப்போ அப்ளிகேஷன் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க இது வந்து ப்ராஜெக்ட் ஓரியன்ட் கெமிஸ்ட்ரி எஜுகேஷன் ப்ராஜெக்ட் ஓரியன்ட் பயாலஜி எஜுகேஷன் அப்படின்னு ரெண்டு ப்ரோக்ராம் இருக்குது இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே போய் இன்டர்ன்ஷிப் பண்ணும் சிக்ஸ் டு எயிட் வீக்ஸ்கிட்ட அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க நீங்கள் அங்கே போய் அங்கே உள்ள பெஸ்ட்டு சயின்டிஸ்ட் இப்போ என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களோட சேர்ந்து இணைந்து நீங்கள் வந்து அந்த சைன் கெமிஸ்ட்ரி ஓரியன்டாவோ பயாலஜி ஓரியன்டாவோ அவங்க ஈடுபடக்கூடிய ஆராய்ச்சிகளில் நீங்களும் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் மூன்று ஆண்டுகளும் நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா அவங்க டிப்ளமோ இன் எஜுகே கெமிஸ்ட்ரி எஜுகேஷன் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இது தவிர நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு மாதம் ரூபா ஸ்டைஃபன் தராங்க இதை நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து அங்கேயே போய் நீங்கள் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் பண்ணலாம் இல்லைனா இந்தியாவில் எண்ணற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து ஏராளமாக இருக்குது ஆராய்ச்சிகளை பற்றி நம்ம வந்து ஆழமாக தெரிந்திருக்கவில்லை இன்றைக்கி நம்ம சினிமாக்கும் மற்ற இன்ஃபர்மேஷனுக்கும் நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன்ஸ் கொடுக்குறதில்ல இப்போ இதெல்லாம் வந்து இதுக்கு ட்ரைனிங் ஃபார் பண்ணியிருக்காங்க ஃபெப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி இதோட லாஸ்ட் டேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் இயர் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டு இதுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூஷனில் ஒரு நல்ல ஃபேக்கல்ட்டி அதாவது வாழ்க்கையில் நம்ம அடுத்த பெஸ்ட் ஃபேக்கல்ட்டியை பார்க்குற வரைக்கும் நமக்கு சொல்லித்தர ஃபேக்கல்ட்டி தான் பெஸ்ட்டு ஃபேகல்ட்டி அதனால் அடுத்த ஆசிரியர் பார்க்கும்போது தான் இவர் நம்மளை விட அதை விட நல்ல டீச்சர் அப்படின்னு தெரியும் அது வரைக்கும் நமக்கு அந்த தேடல் விரிவாகவும் இல்லை ஆழமாகவும் இல்லை அதனால் நீங்கள் வந்து இந்த இந்த மாதிரி ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபடக்கூடிய விருப்பமுள்ள மாணவர்கள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதில் அப்ளை பண்ணி போனீங்கன்னா இதெல்லாம் பெஸ்ட்டு சென்டர் இன் த கண்ட்ரி அங்கே போனீங்கன்னா நல்ல பெஸ்ட்டு ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க உலகத்தலத்துக்கு இணையான அளவுக்கு வந்து நிறைய ஆராய்ச்சிகள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த ஆராய்ச்சிகளில் உங்களை ஒருமுகப்படுத்தி நீங்கள் ஈடுபடுத்தும் பொழுது உங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து இதை நல்லா பண்ணி டாப் ஸ்டூடெண்ட்ஸாக வந்தீங்கன்னா அவங்களே இன்டெகிரேட்டட் பிஹெச்டி வந்து தருவாங்க போஸ்ட்டு பிஎஸ்சிக்கு அப்புறம் டேரெக்டாக நீங்கள் பிஹெச்டி பண்ணலாம் அந்த காலம் மாதிரி எம்எஸ்சி பண்ணி எம்ஃபில் பண்ணி பிஹெச்டி படிக்க வேண்டியதில் டேரக்ட் பிஹெச்டிக்கு வந்து உங்களுக்கு எம்எஸ்சி படிக்கும்போது மாதம் பன்னெண்டாயிரூவா ஸ்டைஃபண்ட் அப்புறம் இருபத்தஞ்சாயிரம் ஸ்டைஃபண்ட் தருவாங்க இதெல்லாம் நீங்கள் பணமே இல்லை என்றால் இல்லை என்றாலும் உங்களுக்கு வந்து மனம் மட்டும் இருந்தால் படிக்கணும்னு வெறி மட்டும் இருந்திருந்தால் இது வந்து நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனில் போய் பணம் எதுவும் செலவழிக்காமல் நீங்கள் வந்து படிக்கலாம் இது மாதிரி எண்ணற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து மாணவர்களுக்கு வந்து தராங்க நம்மளை மா நம்மளுடைய மாணவர்களுக்கு தமிழகத்தில் உள்ள மாணவர்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால இதுக்கெலாம் அப்ளிகேஷன் போடுறதில்ல இதெல்லாம் அப்ளை பண்ணி போய் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னால் இதெல்லாம் சைக்கிளிங் மாதிரி தான் ஒரு இன்ஸ்டியூஷன் அப்ளை பண்ணுவோம் நமக்கு வந்து அது வந்து நம்ம கீழே விழுகலாம் அடிபடலாம் கிடைக்காம போகலாம் பட் அடுத்தடுத்து நம்ம இந்த அனுபவங்கள் வந்து நமக்கு அப்புறம் சைக்கிளிங்கில் நம்ம பேலன்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா கேன் ஸ்டாப் ஸ்டாப்பஸ் யாருமே நம்மளை தடுத்து நிறுத்த முடியாது அதனால இதெல்லாம் போய் முயற்சி பண்ணுங்கள் சீட்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும் பட் சீட்ஸை பற்றிலாம் ஒரி பண்ணாதீங்க உங்கள் முயற்சிகள் உங்களுக்கு மனதுக்கு ஒரு தைரியத்தை உண்டாக்குறதா இந்த அனுபவங்கள் அடுத்த அனுபவங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஒரு படிக்கல்லாக வெற்றிக்கல்லாக கல்லாக மாறுங்கிறதுல இல்லை இது மாதிரி வந்து நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து இது மாதிரி பார்த்து அதில் அப்ளை பண்ணி இதில் போய் சென்று வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள்